வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை குளோபல் பெட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இதில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த கோழி சேவல் நாட்டுக்கோழி பெட்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வந்து க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது அடிக்கடி வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால கோழி சேவலுக்கெல்லாம் வந்து சளி பிடிச்சிக்கும், சளி பிடிச்சி இந்த மாதிரி மூஞ்சி வீங்கிடும். இது வந்து நான் வந்து எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது க்யூர் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டேப்லெட்டு ஒரு சிரப்பு கொடுக்க போகிறேன். அது வந்து மூணு நாள் தொடர்ந்து கொடுத்தோம்னா சரியாயிரும். அது வந்து பார்த்திங்கன்னா மல்டிஸ்டார் லிக்விட் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு அரைமுடி கொடுக்கணும். அதுக்கடுத்து கர்டில் ஏ டேப்லெட், இது வந்து டெய்லி ஒன்று கொடுக்கணும் மூணு நாளைக்கு. அதுக்கடுத்து மெரிக்குயின் 150 டேப்லெட், இதுவும் ஒன்று மூணு நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கணும். ரெண்டு கிலோ சைஸ் கீழே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது நம்ம பாதி பாதி கொடுத்தா போதும். இது வந்து மூணு நாள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது சரியாயிடும். இந்த டைமில் வந்து நீங்கள் அதுக்கு தீவனம் வந்து கம்பு சோளம் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து தயிர் சாப்பாடு, தயிரில் வெள்ளை சாப்பாடு பிசைஞ்சு நம்ம கொடுக்கலாம், அப்போ தான் செரிமான ஆகும். இது வந்து மூணு நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அப்படின்னா அது சளி வந்து சரியாயிரும். சரியாகி சேவல் வந்து எப்பவும் நார்மலாக ஆயிரும். இந்த ரெண்டு டேப்லெட்டும் இந்த சிரப்பு வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். அது போக வெட்டினரி ஷாப் எங்கே வேணால் நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து மூணு நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா அது சரியாயிரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.